ஹலோ மக்களே, ஓட்டுங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக போயிடுச்சுங்க. ஓட்டு நம்ம நாட்டில் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மக்களுக்கும் ஓட்டுங்கிற ஒரு விஷயம் தன்னோட உரிமை மீட்டெடுக்கிற ஒரு இதாக தாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ இருக்கிற மக்களில் இவன் 300 கொடுத்தா இங்கே ஓட்டு போகலாம், இவன் 500 கொடுத்தா இங்கே ஓட்டு போகலாம், இதெல்லாம் தாண்டி ஓட்டுங்கிற ஒரு விஷயம் எவனோ ஜெயிச்சிட்டு போகிறான் என்னமோ பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ இவனுக்கு ஓட்டு போட்டால் இவன் ஜெயிச்சிருவான், இவன் நம்ம ஜாதிக்கு இப்படி பண்ணுவான், நம்ம கேஸ்ட்டுக்கு இப்படி பண்ணுவான் அப்படிங்கிறது தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் சில பேர் ஓட்டே போடாமல் ஜாலியாக வீட்டில் சுற்றிட்டு இருக்குங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு சொல்ல போனால், நம்ம தமிழ்நாட்டிலே முக்கியமான மாவட்டம் சென்னை மாவட்டம் தாங்க. நம்ம சென்னை மாவட்டத்தில் வெறும் 69% மட்டும் தாங்க ஓட்டே போட்டிருக்காங்க. அதாவது நம்ம குங்குமண்டலத்தில் பார்த்தோம்னா, இப்போ கோவை மாவட்டத்தையும் நம்ம தருமபுரி மாவட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது கோவை மாவட்டம் 71%, தருமபுரி மாவட்டம் 74% இருக்குங்க. வெறும் 4% தருமபுரி மாவட்டம் அதிகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் குங்குமண்டலம் எடுத்தாங்க, கோயம்புத்தூர் தாங்க, அங்கே தான் ஓட்டு லிஸ்ட் இருந்து எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தருமபுரி மாவட்டம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம குங்குமண்டலமான கோயம்புத்தூரில் அதாவது ஸ்டார் கேண்டிடேட்டான அண்ணாமலை அவரே போட்டியிடக்கூடிய தொகுதியில் குங்குமண்டலத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவஸ்ட் ஓட்டாகவே போயிட்டு இருக்குங்க. இதை விட பார்த்தோமா தருமபுரிக்கு அடுத்து தான் நம்ம நாமக்கல் தாங்க. அதாவது நம்ம நாமக்கல்ல 74.21% அதிகமாக இருக்குங்க. கோயம்புத்தூரோட 3% ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தோமா நம்ம கரூருங்க, கரூரில் 74.0% அதிகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம சேலங்க, அதிலே பார்த்தீங்கன்னா 71.55% இருக்கிறாங்க. தருமபுரி, நாமக்கல், கரூர், சேலம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம பொள்ளாச்சிங்க, வெறும் 72.22% தாங்க இருக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோவை, நீலகிரி, இது மூணு மாவட்டத்திலையுமே 71% ஓட்டு மக்கள் தான் போட்டுருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 69% ஓட்டு மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஆனால் நம்ம குங்குமண்டலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் 70% மேலே ஓட் போட்டுருக்காங்க. சென்னையை விட நம்ம குங்குமண்டலம் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. குங்குமண்டலத்துக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா நம்ம திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக் அதாவது நம்ம குங்குமண்டலத்தோட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. எதிர்வரும் காலத்தில் நம்ம அனைத்து மாவட்டங்களும் 100% ஓட் போடுவோம்னு நம்ம உறுதியோட எதிர்பார்த்துருப்போம்.